கொழும்பு போட் சிட்டியில் புகைப்படம் எடுக்க கட்டணமா? வெளியான போலீஸ் செய்தி. கொழும்பு துறைமுக நகரில் பொதுமக்கள் புகைப்படங்கள் மற்றும் காணொலி எடுப்பதற்கு கட்டணங்கள் அறவிடப்படும் என்ற தகவல் பொய்யானது என கொழும்பு துறைமுக நகர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை துறைமுக நகர நிர்வாகம் மறுத்துள்ளது. எனினும் போட் சிட்டியில் தனிப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் தொழில் ரீதியான வர்த்தக புகைப்படங்கள் போன்றவற்றுக்கு கட்டண அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. எனினும் இதுபோன்ற நடவடிக்கைகளின் போது துறைமுக நகரத்திற்கு வரும் பொதுமக்களின் தனிப்பட்ட நலன்கள் மீறப்படுவது குறித்து தமது நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் துறைமுக நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே துறைமுக நகரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிர்மாணங்களின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு துறைமுக நகரத்தின் நடைபாதை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை கட்டணம் செலுத்தப்படும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் 9 மணிக்குள் அல்லது கூறப்படும் நேரத்துக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காணொலி, புகைப்படம், தனிப்பட்ட நிகழ்வுகள், திருமண தயாரிப்புகள், பட தயாரிப்புகள், இசை விளம்பரம் மற்றும் வர்த்தக நோக்கிலான தயாரிப்புகள் கட்டணங்களுக்கு உட்படுத்தப்படும் எனவும் துறைமுக நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தொடர்பான புகார்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கருத்து தெரிவித்த போலீஸ் அத்தியட்சகர் MAM நவாஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களின் பாவனை மூலம் பெண்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபரின் படங்களை தவறாக பயன்படுத்தி துன்பத்தை ஏற்படுத்துவது அல்லது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமக்கு கிடைக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருவரும் பெண்கள், இருவரும் இலங்கையர்கள், ஆனால் ஏன் இந்த வேறுபாடு? இலங்கை வாழ் யுவதிகள் இருவர் சாதனை படைத்துள்ளனர். அவர்களில் ஒருவர் சில பாடல்கள் பாடியதற்காக தடல் புடல் மரியாதை செய்யப்பட்டதுடன் பல கோடி ரூபா பெறுமதியான காணியும் வீடும் அவருக்கு அரசாங்கத்தினால் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அரசாங்கத்தின் மரியாதையையும் வெகுமதியையும் பெற்றவர் தென்னிலங்கையைச் சேர்ந்த யுவதி யுகானி டி சில்வா ஆவார். அதே சமயம் மற்ற தமிழ் யுவதி கணேஷ் இந்துகா தேவி குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆனால் அவருக்கு எவ்வித தடல்புடல் வரவேற்போ அல்லது வெகுமதிகளோ அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை. குறித்த யுவதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிறந்தவராக உள்ளார். இந்த நிலையில் ஒருவருக்கு பாடல் பாடியதற்காக பரிசும் வீடும் வழங்கி கௌரவித்த இந்த அரசாங்கம் நாட்டை கௌரவப்படுத்தி தங்கப்பதக்கம் பெற்றவருக்கு ஏன் எவ்வித மரியாதையும் பரிசுகளையும் வழங்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். மேலும் இருவருமே ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்கின்ற நிலையில் ஒருவரை பாராட்டி கௌரவப்படுத்திய அரசாங்கம் மற்றவரை கௌரவப்படுத்த தயங்கம் காட்டுவது ஏனெனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் இருவருமே ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்கின்ற நிலையில் ஒருவரை பாராட்டி கௌரவப்படுத்திய அரசாங்கம் மற்றவரை கௌரவப்படுத்த தயக்கம் காட்டுவது ஏனெனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையும் தங்கப்பதக்கம் பெற்ற முல்லைத்தீவு யுவதி கணேஷ் இந்துகா தேவிக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது அந்த துறை சார்ந்த எந்த முக்கியஸ்தர்களோ வாழ்த்துக்களை கூறவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறுமிக்கு யமனாக மாறிய ஜம்பு பழம். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் பிளாஸ்டிக் பீப்பாய் ஒன்றினுள் 3 வயது சிறுமி தவறி வீழ்ந்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று பிற்பகல் குறித்த சிறுமி வீட்டிலிருந்த வேளை தண்ணீர் குழாய் இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். அதன்போது அங்கு இருந்த சிறிய பிளாஸ்டிக் பீப்பாயில் கையில் இருந்த ஜம்பு பழத்தை போட்டுள்ளார். பின்னர் அந்த பழத்தை மீண்டும் எடுப்பதற்கு முயற்சித்த வேளை சிறுமி தலைகீழாக பீப்பாய்க்குள் தவறி வீழ்ந்துள்ளார். 23 அங்குலம் உயரம் கொண்ட அந்த சிறிய ரக பீப்பாயில் 8 அங்குலம் அளவில் அதனுள் தண்ணீர் இருந்துள்ளது. தந்தை உறவினர் வீடொன்றுக்கு வெளியில் சென்றிருந்த நிலையில் தங்கை வீழ்ந்துள்ளதை அவதானித்த சிறுமியின் அண்ணன் வீட்டுக்குள் சமைத்து கொண்டிருந்த தாயிடம் குறிப்பிட்டுள்ளார். உடன் விரைந்து மகளை மீட்டதாய் அயலவர்களின் உதவியுடன் உடனடியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் சிறுமி உயிரிழந்துள்ளது. இந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த சிறுமியின் சடலத்தை களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதவா நீதிமன்ற நீதிபதி கே ஜீவராணியின் உத்தரவு கமைய இன்று சடலத்தை பார்வையிட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி
சிதம்பர பிள்ளை ஜீவரத்தினம் புனித பரிசோதனைக்கு உட்படுத்தும்படியும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்தலத்துக்கு விரைந்த களுவாஞ்சக்குடி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமது மகளை வன்புணர்வுக்கு உட்படுத்தியவரை சுட்டுக் கொன்ற தந்தை. தமது மகளை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்தவரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டு கொலை செய்த தந்தை தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பீகார் மாநிலம் முசாபர்பூரை சேர்ந்த தந்தை ஒருவரே தமது மகளை கடத்தி சென்றவரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டுக் கொன்றுள்ளார். கடந்த 2020 இடம்பெற்ற இந்த கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்துக்கு வந்தபோதே பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நேற்று அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞன் ஒருவரை நிர்வாணப்படுத்தி தாக்குதல். இளைஞன் ஒருவர் நிர்வாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று சியாம்பலாண்டுவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து சியாம்பலாண்டுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பில் தம்பதிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதன்போது குறித்த இளைஞன் தனது மனைவிக்கு அடிக்கடி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தொந்தரவு செய்ததால் தாம் தாக்குதலை மேற்கொண்டதாக கைதான சந்தேக நபர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது.